ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் இசிக்கு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபிஷ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த ஃபிஷ் வந்து வாங்கலை, இது வந்து ஒருத்தவங்க வந்து இப்போது வளர்க்க முடியலன்னு சொல்லி கொடுத்தது தான். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிகிட்டு இருக்க ஃபிஷ் தான். ப்ரோ இந்த ஃபிஷ் வாங்க, இந்த ஃபிஷ் வாங்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்டு இருந்த ஃபிஷ் தான். ஆக்சுவலி இப்போ அந்த வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஃபீட் டேங்க் இது. ஸோ 3 ஃபீட் டேங்கில் தான் வந்து இப்போதைக்கு நம்ம அந்த ஃபிஷ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாகவே வந்து இந்த டேங்கில் தான் இருக்குது. அண்ட் அந்த ஃபிஷ் வந்து ஏன் நம்மக்கிட்ட வந்துச்சு, அண்ட் அவர் வந்து ஏன் நம்மகிட்ட கொடுத்தாரு, அண்ட் அந்த கதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷோட அன்பாக்சிங் பாருங்கள். ஸோ அன்பாக்சிங் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபிஷ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் இந்த ஃபிஷ் வந்து நம்மகிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெல், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து என்ன ஃபிஷ் வந்து நம்ம வாங்கியிருக்கோன்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜெயின் குராமி. ஸோ இது வந்து ஒரு அல்பினோ ஜெயின் குராமி. அண்ட் இந்த ஃபிஷ் வந்து நம்மக்கிட்ட எப்படி வந்துச்சுன்றது பற்றி நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ஒரு சிக்கான ஃபிஷ்ஷு. ஸோ கொஞ்சம் டிசீஸ் வந்து ஃபிஷ் இது. இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆங்க்ரோம் டிசீஸ் வந்து வந்துருச்சு. ஸோ உடம்புல இந்த இங்கே வீடியோ கொஞ்சம் க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாட்டம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அண்டர் பெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆங்கர் வாம் வந்து அதை வந்து க்யூர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒவ்வொன்றா வந்து நீடிலாலே வச்சு குடிங்க எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே ரிஸ்கில் இருந்து ஸோ வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபிஷ்ஷை. ஸோ அதனால் இந்த ஃபிஷ் வந்து அவரால்
அதுக்கு மேலே வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபிஷ் வந்து என்னை கொடுத்துட்டாரு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா சரி ரொம்ப நாளாகவே கமெண்ட் செக்ஷனில் இருந்த அல்பினோ ஜெயம் கிராமி பேர் வந்துகிட்டே இருக்குது, சரி உன்னை வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் குளத்தூர் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வந்து அதர் ஸ்டேட்டில் நிறைய இடத்துல வந்து விசாரித்தேன். பட் ஆனால் ஜெயம் கிராமி கிடச்சிச்சு, பட் ஆனால் இந்தளவுக்கு சைஸில் வந்து கிடைக்கல. ஸோ இந்தளவுக்கு சைஸில் வந்து கிடைக்கல. இது வந்து ஒரு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 inches இருக்கும் இந்த ஜெயின் குராமி. பட் ஆனால் எனக்கு கிடைச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 inches கிடைக்கிது, அப்படி இல்லைனா ரொம்ப பெருசு ஒரு 1 feet கிட்டே. ஸோ அந்த சைஸில் வந்து கிடைக்கிது. ஸோ 1 feetலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க, 3,000-4,000 சொன்னாங்க. ஸோ பேபியாக வச்சு அதை வந்து வளர்த்து நான் மறுபடியும் டேங்கில் வந்து ஆட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ இதோட க்ரோத் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ஸோ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் க்ரோத் ரேட்டு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்லி ஃபைன், இப்போ வந்து ஃபிஷ் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபீலிங் கீலிங் எல்லாமே பக்கம் வளர்க்குறாரு. ஒரு 2 weeks வந்து இந்த டேங்க்கில் வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சேன், பிகாஸ் ஆனால் வேறு ஏதாவது இன்னும் சில ஆங்கர் வார்ம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து க்யூர் ஆகிடும். ஸோ அதனால் 2 weeks வந்து இந்த டேங்க்கில் தான் இருக்கிறாரு. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லாவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ சன்லைட்டில் வச்சு நல்லாவே பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் வந்து நம்ம மெயின் டேங்க்கில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் டவுட் வரும் இதிலிருந்து ஆஸ்கர் வந்து என்ன பொறுப்பு பண்ணிக்கன்ட்டு. ஸோ இதுலேருந்து ஆஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெயின் டேங்க்கில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆஸ்கர் வந்து மெயின் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணுற வீடியோ பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெயின் குரம் எடுத்துக்கொண்டு போய் நம்ம மெயின் டேங்க்கில் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஜெயின் குரம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ்கர் வந்து இதுக்கு முன்னாடி இது போட்ட உடனே கொண்டு போய் நான் மெயின் டேங்கில் விட்டேன். பட் ஆனால் ரொம்ப பயந்த ஆஸ்கரை ஏதாச்சும் ஃபிஷ் மறுபடியும் அட்டாக் பண்ணுமோன்னு. பட் ஆனால் பரவாயில்ல, இப்போ வந்து நார்மலாக போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ்கர் வீடியோ பாடுங்கள், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இவர் வந்து கொண்டு போய் நம்ம மெயின் டேங்கில் வந்து ஆட் பண்ணலாம். வெல், இப்போ வந்து வாங்க நம்ம நம்மளோட ஆஸ்கர் வந்து நம்ம மறுபடியும் நம்மளோட மெயின் டேங்கில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்லைட்டில் இருந்து கலர் வந்து நல்லாவே வந்து நல்லா டார்க் கலரில் இருந்துச்சு. ஸோ ஆஸ்கர் வந்து நீங்கள் நான் டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஆஸ்கருக்கும் அந்த ஆஸ்கருக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இது இந்த ஆஸ்கர் வந்து கொஞ்சம் வந்து டல் கலராகவே இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டார்டிங் வரும்போது இந்த மாதிரி தான் கலரில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது இந்த ஆஸ்கர் சின்ன ஆஸ்கர் வந்து சன்லைட்டில் வச்சதுனால கலர் வந்து நல்லாவே டார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, அது வந்து நல்லா டார்க் கலராக இருக்குது. ஸோ நீங்களே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சன் அண்ட் சனில் வச்சதுனால ஃபிஷ்ஷோட கலர் வந்து உண்மையிலேயே வந்து செமையாக இருக்குது இப்போது. அண்ட் அது அதர் ஃபிஷ்ஷஸும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவ்வளோவா வந்து நம்ம ஆஸ்கர் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 weeks இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2 weeks வந்து நம்ம ஆஸ்கர் வந்து மெயின் டேங்கில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அதர் ஃபிஷஸ் எதுவுமே வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணியோ நிப் பண்ணியோ வந்து நான் வந்து பர்சனலாக பார்க்கல. அண்ட் அதோடய பாடிஸ்லேயும் பாடியிலையும் வந்து பெருசாக எதுவும் இல்லை, பைட் மார்க்ஸே இல்லை. ஸோ பைட் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது டேங்க். இப்போது அண்ட் இப்போ வந்து நம்ம ஜெயின் குராமி நம்ம பிடிக்கலாம். ஸோ ஜெயின் குராமி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் வச்சு நம்ம பொறுமையாக எடுத்து வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாண்ட்லேருந்து ஒரு ஜக்கு தண்ணி வந்து நம்ம பக்கெட்டில் ஊற்றிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜெயின் குராமி இருக்க டேங்க்லேருந்து ஒரு ஜக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் பாண்ட் இருந்தால் ஊற்றணும் இல்லை, நான் சும்மா 2 தண்ணியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஊற்றினேன். நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் கூட நீங்கள் ஊற்றலாம். ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஃபிஷ் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் தான் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஐ மீன் பக்கத்தில் ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்க்கு யூஸ் பண்ணலாம். வேறு யாருக்காச்சும் கொடுக்குறீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றாதீங்க. கொஞ்சம் பாதி ஃப்ரெஷ் வாட்டரும் பாதி வந்து ஆல்ரெடி உங்கள் டேங்க்கில் இருக்க தண்ணியும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நம்மளோட ஜெயின் குராமியை வந்து நம்ம நெட்டில் வந்து பிடிக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் குராமி வந்து கொஞ்சம் வந்து லைட்டிஷாக வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து பேபியில் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் அடல்ட்டில் வந்து நல்லா மில்க் ஒயிட்டில் நல்லா பிரைட் கலரில் அண்ட் பிரைட் ஒயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடல்ட்டை வந்து இப்படி தான் கொஞ்சம் பிங்க்கு லைட் பிங்கிஷாக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வெல் வாங்க வந்து இப்போ நம்ம மெயின் டேங்க் கிட்ட வந்தாச்சு அண்ட் மெயின் டேங்க் வந்து லைட்லாம் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலி மத்தியான டைமு, நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், நான் வந்து மோஸ்ட்டாக வந்து வீடியோ டேங்க்கு லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ பார்க்குறதோ அப்போ மட்டும்தான் போடுவேன். மற்றபடி டேங்க் லைட் வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நைட் டைம் ஒரு ஈவினிங் மேலே தான் வந்து லைட்டை வந்து ஆனில் இருக்கும், மற்ற டைம் ஃபுல்லாகவே லைட் வந்து ஆஃபில் தான் இருக்கும் இந்த டேங்க்குக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம கிளாஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜெயின் கிராமி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நெட்டு வந்து அது பக்கெட்டுக்குள்ளே போகாது, அதனால் நான் கையை வச்சே பிடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப துள்ளுது அது. ஸோ அதனால் அப்படியே வந்து அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியோடு வந்து அப்படியே உள்ளே கொட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே உள்ளே கொட்டிட்டேன். ஸோ உள்ளே போன உடனே டப்புன்னு அப்படியே கீழே இங்கே ஓடிடுச்சு, பயந்துருச்சு. ஸோ இவன் வந்து காமன் தான், பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது வரைக்கும் டேங்க்கில் ஆட் பண்ணதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதர் ஃபிஷஸ் எதுவும் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணலை, இதுவும் இந்த அதர் ஃபிஷஸ் எதுவும் பெருசாக ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மெயின் டேங்க்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரோத்தும் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆனால் அது நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது இந்த டேங்க்கில், அதனால் க்ரோத்தும் வந்து கூட சீக்கிரத்தில் நல்லாவே வளரும்னு நினைக்கிறேன்னா. ஆக்சுவலி லைட்ஸ்லாம் வந்து ஆனில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பயந்து போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அதனால் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லைட் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் மூமெண்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெயங்கிராமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அப்படி கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமே. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஏதாவது ஃபிஷ்ஷை வந்து புதுசாக ஒரு டேங்க்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக லைட் போடாதீங்க. ஓகே காய், ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க அண்ட் போதுமே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் இல்லைனா ப்ராடக்ட் ஏதாவது வேணால் டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை.